அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பயனுள்ள விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாத ராசி பலனில் வரக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. உங்களுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாற்றங்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். துலாம் ராசிக்கு இந்த மார்கழி மாத பலாபலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 16/12/2020 முதல் 13/1/2020 வரையிலான இந்த இடைப்பட்ட காலத்தில் கோச்சார ரீதியாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. பெரிய மனிதர்கள், உயர் பதவியில் உள்ளவங்களாம் அவங்களோட தொடர்பில் ஏற்படுவாங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதாவது பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடாது, நம்ம சேமித்து வைக்கணும், புதிய விஷயங்களில் நம் வெற்றி காணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தன்மை ஏற்படும். அதே மாதிரி பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். ஏதாவது வெளியூர் போனாலோ அல்லது பயணங்கள் தொழில் சம்பந்தமாக ஏற்பட்டாலோ அது நன்மையை தரும். குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு, அதாவது அரசு வேலை அல்லது அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுவங்களுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரிய பகவான் வந்து சஞ்சரிச்சிட்டு இருந்தார். இப்போ இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான வலிமை ஸ்தானம் சொல்கிற தனுசுக்கு சூரியன் வருவதனால, தனுசில் சூரியன் வலிமை ஸ்தானத்தில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். அதுவும் குறிப்பாக அரசு சார்ந்த பணிகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுகூல அமைப்பு ஏற்படக்கூடிய மாதம். அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா, மூணாம் இடத்திலிருந்து சனி பகவான் நாலாம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே துலாம் ராசிக்கு 4-5 கூடையவரே சனி பகவான் தான். நாலாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துலே வந்து இருப்பதனால பொன் பொருள் சேர்க்கை, நிறைய செலவுகளை ஏற்படுத்தலாம். ஏதாவது பொருட்கள் வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும் அப்படின்னு மனதில் ரொம்ப ஆசைகள் எழலாம். அந்த ஆசைகள் எல்லாம் சரிதானா, இந்த பொருட்கள்லாம் நம்ம வாங்குவதனால நமக்கு நன்மை தானா, இது இப்போ அத்தியாவசியம் தானா, இந்த பொருட்கள் நமக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்னு சொல்லி செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செலவு பண்ணக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகும். அந்த செலவுகளை நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கணும். வீண் விரய செலவுகள், தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். அதேமாதிரி சுப காரியங்கள், ஏன்னா குரு வந்து நாளில் இருக்கிறார், நாளில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்தன்மை. நாலாம் இடத்தில் குரு பகவான், அதேமாதிரி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷத்தன்மையை கொண்டது. குருவுடைய பார்வை 12 இடத்தையும் 10 இடத்தையும் பார்க்கிறது, அப்புறம் 8 இடத்தை, 10 இடத்தை குரு பார்க்கறதுனால பதவியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி சம்பந்தமாக ஏதாவது ஒரு அதிகாரத்தில் போகணும், ஒரு பதவியில் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காலம் இந்த மாதம். அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு நினச்சி தடையாக இருந்தால், அதாவது சுப காரியங்கள், திருமணம், வீடு கட்டுவது, இந்த மாதிரி குழந்தை பாக்கி, இந்த மாதிரி தடைகள் ஏற்பட்டால் அந்த தடைகளில் வெற்றி பெறுவாங்க. துலாம் ராசி பெண்கள் வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு 8 இடத்துல ராகு இன்றைய கோச்சாரத்தில் இருக்கிறது, 2 கேது. அதனால் உடல் ரீதியாக குறிப்பாக வயிறு சார்ந்த உபாதைகள், வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படும், கவனமாக இருக்கிறது நல்லது. துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை, எழுத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு இது சுறுசுறுப்பு தன்மை மேலோங்கும், மாணவர்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ துலாம் ராசிக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கு. இருந்தாலும் அவங்க வந்து பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் அல்லது ஆஞ்சநேயர், ஒன்று பெருமாள் வழிபாடு செய்யணும் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நன்மை தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷ சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம்,
தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.